மத்திய பிரதேச மாநிலத்தில் 1891 வருடம் இந்திய திரைப்பட இராணுவ அதிகாரி ராம்ஜியின் 14வது மகனாக பிறந்தவர் பீமாராவ் அம்பேத்கர். பள்ளியில் படிக்க நுழைந்த போதுதான் முதன் முறையாக அந்த வித்தியாசத்தை உணர்ந்தார். பலகை மீது பல மாணவர்கள் அமர்ந்திருக்க அவரையும் இன்னும் சிலரையும் மட்டும் வகுப்பின் ஒரு மூலையில் தரையில் அமர வைத்தார்கள். எல்லோரும் ட்ரம்மில் இருந்து டம்ளரில் தண்ணி குடிக்க இவர்கள் மட்டும் தள்ளி நிற்க வைத்தனர். யாரோ தண்ணீர் ஊற்ற இரண்டு கைகளையும் குவித்து வாயருகே வைத்து கொண்டு குடிக்க வேண்டும். கீழே சிந்தியது போக தொண்டையும் சற்று நனையும். ஆனாலும் பள்ளியிலேயே புத்திசாலி மாணவன் என்பதால் ஆசிரியர் ஒரு நாள் அவரை அழைத்து கரும்பலகையில் கணக்கு போடச் சொன்னார். குறுக்கே கிடந்த மாணவர்களின் மதிய உணவு பாத்திரங்களை தாண்டி சென்று கரும்பலகையில் எழுதிவிட்டு திரும்பியவருக்கு பெரும் அதிர்ச்சி. தாழ்த்தப்பட்டவன் தாண்டிச் சென்றான் என்பதால் தீட்டுப்பட்டதென்று அத்தனை உணவுகளும் கீழே கொட்டப்பட்டிருந்தன. தந்தையிடம் இதற்கெல்லாம் காரணம் கேட்டார். உன்னுடைய வேலை இப்போது படிப்பது மட்டுமே. நீ என்ன செய்ய வேண்டும் என்பதே உன் கவலையாக இருக்கட்டும். பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்பதை சற்றும் யோசிக்காதே என்றார் சுருக்கமாக. பின்னாளில் பரடோ மன்னர் தந்த ஸ்காலர்ஷிப்பின் உதவியால் அந்த இளைஞர் வெளிநாடுகளுக்கு சென்று மேற்படிப்பு படித்து திரும்பியதும் உயர் பதவியில் அமர்த்தப்பட்டார். அப்போதும் கூட அவரிடம் வரவேண்டிய கோப்புகள் அவர் தாழ்த்தப்பட்டவர் என்பதால் மேலே பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவரது மேஜையில் தூக்கி வீசப்பட்டன. குடிக்க தண்ணீர் மறுக்கப்பட்டது. தங்குவதற்கு இடம் கிடைக்காமல் சாதியை மறைத்து ஒரு ஓட்டலில் தங்கினார். எப்படியோ விஷயம் பரவி கும்பல் ஒன்று வந்து அவரை அடித்து உதைத்து அங்கிருந்து வெளியேறியேற்று. தான் இனி என்ன செய்ய வேண்டும் என்று அவர் ஆழமாக சிந்தித்தார். பம்பாயில் ஒரு கல்லூரி பேராசிரியராக பணியில் சேர்ந்தார். முதல் வேலையாக ஊமைகளின் தலைவன் என்னும் ஒரு மராத்தி நாளிதழை தாழ்த்தப்பட்டவர்களின் உரிமை குரலாக கொண்டு வந்தார். 1923 தாழ்த்தப்பட்டவர்களுக்காக பள்ளி, ஹாஸ்டல், நூலகம் தொடங்கினார். தாழ்த்தப்பட்டவர்களுக்காக உரிமைகளை வேறு யாரும் கொடுக்க வேண்டியது இல்லை, நாமே எடுத்துக்கொள்வோம் என்று முழங்கினார். கோயில்கள், ஊர் பொதுக்குளங்கள் தாழ்த்தப்பட்டவர்களை பிரித்து வைக்கக்கூடாது என போராட்டுக் களத்தில் குதித்தார் அம்பேத்கர். 2வது வட்ட மேஜை மாநாட்டில் அம்பேத்கர் வலியுறுத்தியது தாழ்த்தப்பட்டவர்களுக்கான தனி பிரதிநிதித்துவ கோரிக்கையை ஆங்கில அரசு ஏற்றுக்கொண்டது. ஆனால் இந்திய மக்களிடையே இது பெரும் பிரிவினையை ஏற்படுத்திவிடும் என்பதால் இந்த கோரிக்கையை கைவிட வேண்டும் என காந்திஜி உண்ணாவிரதம் தொடங்கினார். நாடெங்கும் இதற்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பெரும் கிளர்ச்சி ஏற்பட்டது. அம்பேத்கர் அழுத்தம் திருத்தமாக சொன்னார், நான் என் மக்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதே என் கவலை. அடுத்தவர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிப்பது அல்ல. சொன்னது போலவே தாழ்த்தப்பட்டவர்களுக்காக கூடுதல் பிரதிநிதித்துவம் கிடைத்த பிறகே அமைதியானார் அம்பேத்கர். இந்திய சுதந்திரத்துக்கு பின் இந்தியாவில் சட்டத்திட்டங்களை வகுத்து பின்னர் அதில் திருப்தியின்றி வெளியேறிய போதும் 57வது வயதில் டாக்டர் சாராதா கபிரா 2வது மனைவியாக ஏற்றுக்கொண்ட போதும் எழுந்த விமர்சனங்களை பற்றி அவர் கவலைப்பட்டதே இல்லை. அம்பேத்கர் மரணத்தை தழுவிய 1956 தாழ்த்தப்பட்ட லட்சக்கணக்கான மக்களை இந்து மதத்தில் இருந்து புத்த மதத்துக்கு மாற்றிய போது அவருக்கு வந்த எதிர்ப்புகள் சொல்லில் அடங்காது. அப்போதும் புன்னகையுடன் அவர் சொன்னது இதுதான், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதே என் கவலை, பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்பது அல்ல என்று சொல்லி மறைந்தார் அம்பேத்கர்.